ரியல் நியூஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் ஹோட்டல் அண்ணாச்சி, சைவா சைவ உணவகம் துடியலூர். புத்தம் புதிய பொலிவுடன் துடியலூரில் மிகப்பெரிய சைவா சைவ உணவகம் ஹோட்டல் அண்ணாச்சி. ஏசி பாட்டியால் வசதியுடன் ஹோட்டல் அண்ணாச்சி, மேட்டுப்பாளையம் ரோடு, துடியலூர் காவல் நிலையம் அருகில், துடியலூர், கோவை. வணக்கம். ரியல் நியூஸ் இன்றைய செய்திகள். கோவை சின்னத்தடாகம், பன்னீர்மடை, அசோகபுரம், வெள்ளக்கிணறு ஆகிய அரசு பள்ளிகளில் பயிலும் 500 மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் VC ஆறுக்குட்டி வழங்கினார். ஆண்டுதோறும் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு வந்து செல்ல தமிழக அரசு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு கொரோனா காரணமாக பள்ளிகள் செயல்படாத போதும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கும் விலையில்லா மிதிவண்டிகளை அரசு வழங்கி வருகிறது. சின்னத்தடாகம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, சின்னத்தடாகம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, பன்னீர்மடை அரசு மேல்நிலைப்பள்ளி, அசோகபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் வெள்ளக்கிணறு அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகியவற்றில் பயிலும் 500 மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. இதில் கோவை சின்னத்தடாகம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் ஊராட்சி மன்ற தலைவர் சவுந்தர வடிவு ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் VC ஆறுக்குட்டி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் கவி சரவணகுமார், ஒன்றிய பெருந்தலைவர் நர்மதா துரைசாமி, ஒன்றிய செயலாளர் கோவனூர் துரைசாமி, கோவை மாவட்ட MGR மன்ற செயலாளர் வீரபாண்டி விஜயன், ஒன்றிய கவுன்சிலர்கள் மினி சம்பத், தீபிகா மூர்த்தி, கலாமணி செல்வராஜ், தடாகம் ஆனந்தன், மகளிரணி பாக்கியவதி, புஷ்பலதா பழனிசாமி, மடத்தூர் முருகேஷ், முத்துச்சாமி, பேரவை செயலாளர் குணசேகரன், சோமயபாளையம் ஊராட்சி தலைவர் ரங்கராஜ், முன்னாள் தலைவர் ராமகிருஷ்ணன், வேலுச்சாமி, விவசாயி அணி செயலாளர் ராமராஜ், RVC நடராஜ், ஒன்றிய துணை செயலாளர் கேவில் ராதாகிருஷ்ணன், அம்மா பேரவை துணை செயலாளர் உஜயனூர் சுகுமார், பரசுராம், அசோக் குமார், துறை வீரபாண்டி கிருஷ்ணமூர்த்தி, சுந்தரமூர்த்தி, பொன்னுச்சாமி, நாகராஜ், IT விங் மயூர்குமார் உள்பட ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் பன்னீர்மடை அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஊராட்சி தலைவர் ரத்தினம் மருதாச்சலம் தலைமையில் நடைபெற்ற தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழாவில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குழந்தை வேலு, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, ராஜேந்திரன் மற்றும் காளியப்பன், QCAS துணைத் தலைவர் செல்வராஜ், மகேஸ்வரன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அசோகபுரம் அரசு பள்ளியில் நடைபெற்ற தமிழக அரசின் அரசு பள்ளி மாணவர்களுக்கான விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா ஊராட்சி தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் VC ஆறுக்குட்டி தமிழக அரசு பள்ளி கல்வித்துறைக்கு செய்து வரும் திட்டங்கள் குறித்து எடுத்து கூறி மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். அங்கு பயிலும் மாணவ மாணவிகளும் தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு செய்து வரும் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு முதல்வர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் பொறுப்பு தலைமை ஆசிரியர் ராஜலட்சுமி, ஒன்றிய கவுன்சிலர் மாணிக்கம், கலா சாந்தாராம், அசோகபுரம் ஊராட்சி துணைத் தலைவர் ஆடிட்டர் சண்முகசுந்தரம், பாலாஜி நகர் பார்த்திபன், சுதாகர், கயிலை வாசன், விநாயகமூர்த்தி, செந்தில் ராஜா, சக்கையன், நாகராஜ், ராமமூர்த்தி, கோகுலகிருஷ்ணன், சசிகுமார் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் வெள்ளக்கிணர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் VC ஆறுக்குட்டி வழங்கினார். ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் முத்துராஜா. செய்திகளை உடனுக்குடன் பெற ரியல் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும்.